மேடம் வணக்கம் மேடம். துருவா சார் எங்க? கிராஃபிக் டிசைன்காக யாரோ பொண்ணு வந்திருக்காங்க, இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஆ உள்ள இருக்காங்க மேடம். ஓகே. சார் இங்க தான் இருந்தார் மேடம். போன ஜென்மத்துல எந்த ரெட் லைட் ஏரியால இவன் பொண்ணா பிறந்தானோ தெரியல. சியர்ஸ். உன்னை செலக்ட் பண்ணிட்டேன். காலையில் மார்னிங் ஆஃபீஸுக்கு ஸ்ட்ரைட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் சார். சரி, நாளை காலையில் கால் பண்ணி எழுப்போவா இல்லை மேலே காலை போட்டு எழுப்புவா? நீங்கள் எப்பயும் அப்படி தான் பேசுவீங்களா சார்? இல்லை, மூடு வரும் போதெல்லாம் இந்த மாதிரி பேசுவேன். அப்போ என் ரூமுக்கு போகலாமா? ஓஹோ, நீ எனக்கு மேலே ஃபாஸ்ட்டாக இருக்கே. சரி வா போகலாம். உன் வீடு சூப்பராக இருக்கு பாப்பா. தேங்க்யூ. அப்புறம் வேற என்ன சொன்னல? சோ இதா என் ரூம்மேட் அபா. ஹே, ஹாய். ஹாய். இந்த ரவுண்ட் போனா இது ஃப்ரீயா? ஃப்ரீயா காஸ்ட்லியானு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்றா. வா. வீடு நல்லா இருக்க, பெட்ரூமும் நல்லா இருக்க, நெய்யும் நல்லா இருக்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? எங்க போற? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ கடவுளே, அவ மட்டும் வந்துடக்கூடாது, அவ மட்டும் வந்துடக்கூடாது. கடவுளே, நீதான் பாத்துக்கணும். நீ அந்த புது பொண்ணு மனு வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிருக்கேன். வந்திருக்காங்க. அப்ப தேங்க்ஸ் சொல்ல மாட்டல? வர மச்சா, வந்து சொல்றேன். சரி கிளம்பு. ரொம்ப களைப்பா இருக்கே, இங்க எப்படுத்துட்டு கால்ல வரனே. சரி, உங்க அம்மாக்கு போன் பண்ணி தரேன், இதே வார்த்தைய சொல்லு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஐயா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொன்னாரு? மூட்டு போலான்னாரு. பாப்பா, எனக்கு டென்ஷனா இருக்குடா. இந்த ராணாவுக்கு என்ன நலமோ செய்ய வேண்டியதா இருக்கு. நீ கான்ஃபிடண்டா இரு. எஸ் சார். ஒன் டக்கிலோ ஷாட் ப்ரோ. ஓகே சார்.
சொல்லுதேபோ. இன்னும் 20 மினிட்ஸ்ல கிளையன்ட்ஸ் கூட மீட்டிங் இருக்கு, நீனும் எழுந்துக்கலையா? மனுஷன் அவனாவது இவ்வளவு நேரம் தூங்குவானா? நான் பைக் ஓட்டிட்டு இருக்கேன், அதான் போன் எடுக்கல. சரி 20 மினிட்ஸ் மேனேஜ் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரமா வா. ஐயோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ச்சே, எப்பயும் இப்படிதான். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஏ தம்பி, இங்க வாப்பா. குட் மார்னிங் சார். கீழே சேட்டா கடையில போய் சார் நாலு ஸ்ட்ராங் காஃபி வாங்கிட்டு வா. ஓகே சார். இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குல்ல, நீ வா, நான் சொல்றேன். ரியா, இப்போ வந்திருக்கிறது எந்த கிளையன்ட்ஸ்? கிளையன்ட் யாருன்னு தெரியாம நீ என்ன கான்செப்ட் சொல்லுவ? சாக்லேட் ஆடுக்கு கான்செப்ட் கேட்டு வந்திருக்காங்க. அவங்க கேட்டு 1 week மேல ஆயிடுச்சு. பக்கத்துல உன மாதிரி சாக்லேட் ஒரு பொண்ணு இருக்கும் போது கான்செப்ட் தானாவே வரும். ஆஹா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஐயா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? நிறைய சொல்லியிருக்காரு. அவர் பக்கத்து லைஃபா எப்படி இருக்கு? இப்ப நீ வெளிய போகும்போது பிஜிஎம் போட்டா மாஸா இருக்கும். ஹலோ எவ்ரிவன், 2 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. ஐ நோ, என் கிளையண்ட்ஸ்க்காக பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்ல இருந்து காஃபி ஆர்டர் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஆதி, ஹேவ் அ சிப். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும்னா, Nice presentation. We'll make a deal? Yeah, we will make a deal. Thank you. All the best. Thank you. See you soon. Thank you. Ma, jaakrathe poito ma. Sari da, nee jaakrathe ara. Sari ma. சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்டேன்னு. ஓகேமா. ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்கு, எடுத்துக்கோ. சரி, நீ போய் சேர்ந்து உனக்கு கால் பண்ண. ஓகே, கிளம்பு. பாய் பாய். ஹலோ, எங்க இருக்கீங்க? வீட்டில். இன்னும் 2 பிஸ்கெட் சாப்பிடுங்க. யாரும் பார்க்கல. ஓ யா, கம் ஃபாலோ மீ பே. என்ன இன்னைக்கு இவ்வளோ கியூட்டா இருக்கு. இன்னைக்கு இந்த டைலாக் எத்தனை பேர் கிட்ட சொன்னேன்? இப்போதான் என் வேலைக்காரி கிட்ட சொன்னேன். அவ புருஷனை கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு போயிருக்கா. அவன் வரத்துக்குள்ள நான் ஒரு ரவுண்டு போலாம். வா 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 வா. ஏண்டி இன்னைக்கு இவ்வளோ ஹாட்டாக இருக்கு? ஏதோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி சொல்கிற. யாரோ வந்திருக்காங்க சொன்னால வேலைக்காரி புருஷன் வருவானே. நீ வா.
ஒரு வாட்டி போய் பாரு. இந்த டைம்ல எவன்டா இந்த வேலைக்கறி ஒருவேளை ஓகே சொல்றதுக்காக வந்திருக்காளோ? வந்தா த்ரீசம் தான் இன்னைக்கு. எனக்கு தெரியும். என்ன அவ இவன்ற பக்கத்து விட்டு போன சமையல் டவுட் வந்திருக்காங்க. சரி, உங்க அம்மாக்கு கால் பண்ற, இதே வார்த்தை சொல்லு. அம்மா கிட்டயா? ஏய் ஒரு நிமிஷம், அம்மாக்கு எதுக்கு இப்ப கால் பண்ணவா இல்ல அனுப்ப போறியா? கால் பண்ணாத, நான் அனுப்பி வச்சிடுறேன். பவனி ப்ளீஸ் கிளம்புமா. இதே சீன் மறுபடியும் ரிப்பீட் ஆச்சு, உன்னை கொன்னுடுவேன். டோர் நல்லா சாத்திக்கோ. அடே, இத்தனை நாள் எல்லாருக்கும் நீ ரவுண்டு கட்டின, இப்போ ஒன்ன ரவுண்டு கட்டுறதுக்கு ஒருத்தி வந்துட்டா. மூடிட்டு இருக்கிய ஹே. ஹாய் ரீட்டா. ஹலோ. நைஸ் ட்ரெஸ். தேங்க் யூ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ட்ரெஸ் கலர் என் பாய் கலர் எவ்வளவு மேட்ச் ஆகும் தெரியுமா? இவன் திருந்தவே மாட்டான். தம்பி கட்டிக்கமா, குண்டு குழியா இருக்கு, விழுந்துட போற. உங்க அம்மாவுக்கு கால் பண்ணட்டுமா? வேணாம், இறக்கி விட்டுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் இறங்கு பேபி. ஏன் பின்னாடி ஏண்டி வர? ஹேய், விட்டுட்டு போயிட்டோம். நாள் ஃபுல்லா அவ்வளவுதான் தேன. அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டு கூட போனேன், ஆனா அந்த நேரத்துல வீட்டுல இல்லாத. டே, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குடா. உன்னோட காம்படிட்டர் ஆட் ஏஜென்சிய குழி தோடி மூடுறதுக்காக ஆள் அனுப்பியிருக்காங்க. கரெக்டா? நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே. ஆங்கிள் சொன்னாலே சிரிப்பு வருதுடா. டர்ட்டி மைண்ட். அவனை யோசிக்கும் போது கூட வராடா. நான் யாரு கூட சுத்தின அவளுக்கு என்னடா? அவன் எனக்கு வாட்ச்மேன் வேலையா பாக்குறா? எனக்கு தெரிஞ்சு மத்தவங்களை விட்டுட்டு இவளையே ஒரு ரவுண்டு போனடா. பேசாம ஓரமா கிடப்பா. ஏதோ போட்ட எங்க அம்மா ஸ்டூடெண்ட் விட்டா, ஆனா ஒரு ஆங்கிள் எவ்வளவு நல்லதாண்டா இருக்க. டேய், நீ உங்க அம்மா நான் ஏன்டா அவ்வளவு பயப்படுற? சின்ன வயசுல எங்க அம்மா தான் எனக்கு கிளாஸ் டீச்சரு. 102 மார்க் ஏன் குறைஞ்சதுலன்ற விஷயத்துல இருந்து 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த 300 ரூபாய்க்கு கணக்கு என்னாச்சுன்னு கேட்டு பின்னாடியே விளக்குறவங்கடா அவங்க. அது கூட எதுக்கு? காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறப்ப கூட என்ன முட்டி போட வச்சாங்க தெரியுமா? டேய், உன்ன மாதிரி ஒரு தண்டத்தை யாரா வளர்ப்பாங்க? கரெக்ட் தான்டா. எனக்கு மட்டும் என்ன மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தா, அவன் வாயை திறந்து நாக்க எடுத்து நச்சு 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 நச்சுன்னு குத்தியே கொன்றுப்பண்டா. நீ சாதாரண ஆள் இல்லடா, உனக்குள்ள குளவரி பிடிச்ச ஒரு மிருகம் இருக்கு. ஒட்டக மாதிரி வேற குடிச்சிட்ட, வீட்டுல போனா உங்க அம்மா இருப்பாங்களே, இப்ப என்ன பண்ண போற? பால் குடிச்ச பூனைக்கு எப்படி தப்பிக்கணும்னு தெரியும், அதே போல தண்ணி அடிச்ச எனக்கு வீட்டுக்கு போகவும் தெரியும். டைரக்டர் கே டைரக்ஷனா?